இஸ்ரேல் ஹமாஸ் தீவிரவாதிகளிடையே உச்சக்கட்ட போர் நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் தாங்கள் எப்படியாவது ஊர் திரும்பிட வேண்டும் என உயிரை கையில் பிடித்து கொண்டு உள்ளனர். காரணம், ஹமாஸ் தீவிரவாதிகள் பிடியில் உள்ள காசா நகரத்தை இஸ்ரேல் நாலா திசைகளிலிருந்தும் குண்டு மழை பொழிந்து தாக்கி அழித்து வருகிறது. இதனால் அங்குள்ள மக்களில் பலர் போரில் பலியாகி வருகின்றனர். தெருவெங்கும் மரண ஓலங்கள். திரும்பிய திசையெல்லாம் வானூர்ந்த கட்டிடங்கள் சீர்குலைந்து கிடக்கிறது. மருத்துவமனையில் மக்கள் வரிசை கட்டி நிற்கிறார்கள். இதனால் இஸ்ரேலுக்கு சற்றும் சளைக்காமல் ஹமாஸ் தீவிரவாதிகள் படையும் இஸ்ரேல் மீது தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரேல் பகுதியில் உள்ள அப்பாவி பொதுமக்களும் உயிரிழந்து வருகின்றனர். புனித ஜெருசலேத்தை காணவும் சுற்றுலா மற்றும் வேலை வாய்ப்பு மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக இஸ்ரேல் சென்றுள்ளவர்கள் வெளியே நடமாட முடியாமல் தாங்கள் தங்கியுள்ள பகுதிகளில் முடங்கி கிடக்கின்றன. எப்படியாவது தாயகம் திரும்பிட வேண்டும் என கடவுளிடம் வேண்டிக் கொண்டுள்ளனர். போர் காரணமாக விமான சேவையை ரத்து செய்திருந்த பாரதம் தற்போது நாட்டு மக்களின் உயிரை காப்பாற்ற ஆபரேஷன் அஜய் என்ற ஒரு அற்புதமான திட்டத்தையும் சிறப்பு விமானத்தையும் இயக்கியது. இதில் இஸ்ரேலிலிருந்து முதற்கட்டமாக மீட்கப்பட்ட 212 பேர் டெல்லி வந்தனர். அதில் 21 பேர் தமிழர்கள். டெல்லியிலிருந்து அவர்கள் அனைவரும் தமிழகம் அழைத்து வரப்பட்டனர். இதில் 14 பேர் சென்னை, 7 பேர் கோவையை சேர்ந்தவர்கள். இதனிடையே இஸ்ரேலில் இருந்து இரண்டாம் கட்டமாக 235 இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் டெல்லி திரும்பினர். இதில் 29 பேர் தமிழர்கள் என்பது கூடுதல் தகவல். தாங்கள் உயிர் பிழைப்போமா என இஸ்ரேலில் இருந்த நிலையில் பாரத பிரதமர் மோடி எங்கள் உடலில் தூசி கூட படாமல் காப்பாற்றியுள்ளார். எனவே எங்கள் உயிர் உள்ளவரை மோடியை மறக்க மாட்டோம் என கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளனர்.